வணக்கம் மாணவர்களே, இன்றைய காணொலியில் 12 வகுப்பு தமிழ் இயல் 2 கவிதை பேழை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். இயற்கையை பற்றிய ஒரு கவிதை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. பிறகொரு நாள் கோடை, அதாவது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கோடை அப்படின்ற ஒரு தலைப்பில் ஐயப்ப மாதவன் எழுதிய ஒரு கவிதை தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. நம்ம பாடத்துக்குள்ளே போவோம். முளைமுன் அப்படின்ற பகுதியை பார்க்கலாம். மாறுபட்ட இரண்டு இணைகிற போது அது அழகு புலப்படுகிறது, புது அழகு புலப்படுகிறது. மாறுபட்ட இரண்டு விஷயங்கள் வந்து ஒன்றாக சேரும்போது புது அழகு நமக்கு தெரிகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. பகலும் இரவும் சந்திக்கும் அந்தி அழகு, பகல் முடிந்து இரவு ஆரம்பிக்கின்றது, இது இரண்டும் சந்திக்கின்ற மாலை நேரம் மிகவும் அழகு. கரையும் கடலும் சேரும் வார்ம் அழகு, கரையும் கடலும், கடல் அலை வந்து கரையை சேரும்போது அந்த ஓரம் ரொம்ப அழகு. மலையினூடே வெயில் வரும் வேலை காட்டுகிற அழகுகள் பார்க்க திகட்டாதவை. மழை பெய்து கொண்டே வெயில் அடிக்கும்போது நமக்கு தெரிகின்ற அழகுகள் பார்க்க பார்க்க திகட்டாதவை, எப்போதும் ஒரு இனிமையை தரக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கும் மரக்கிளைகள், சொட்டும் நீர்த்துளிகளும் வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சில் தடமாய் வழிகின்றன சொல்கிறாங்க. நீரில் நனைந்து வெயிலில் காயும் நகரத்தில் பளபளக்கின்ற மரக்கிளைகள், அந்த வெயிலில் பளபளன்னு இருக்கக்கூடிய மரக்கிளைகள், சொட்டும் நீர்த்துளிகளும் வெயில் கண்டு மகிழ்ந்த பறவைகளின் இசைப்பும் நெஞ்சில் தடமாய் வழிகின்றன என்ன சொல்கிறாங்க. அந்த பறவைகளினுடைய இசைகளும், பறவைகள் கத்துகின்ற அந்த சத்தம் வந்து இசையை போன்று இருக்கின்றது. மரக்கிளைகளிலிருந்து சொட்டுகின்ற மழை பெய்யும்போது அதிலிருந்து சொட்டுகின்ற நீர்த்துளிகளும் வெயில் கண்டு மகிழ்ந்த வெயிலை பார்த்து மகிழ்ந்த பறவைகளினுடைய இசைப்பும் நம்மளுடைய மனதில் தடமாய் இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. வெயில் கண்டு மகிழ்ந்தாலும் மீண்டும் மழைக்காக நெஞ்சம் ஏங்கத்தான் செய்கிறது. மழை விட்டுட்டு வெயில் வந்தோடனே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்தான். வெயில் வந்தாலும் மீண்டும் எப்போ மழை வருமோ அப்படின்ற நம்மளுடைய மனசு ஏங்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க நம்ம நூல்வெளியை பார்க்கலாம். இக்கவிதை ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கவிதை எந்த நூலிலிருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஐயப்ப மாதவன் என்ற நூலிலிருந்து, ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. உருமதிப்பெண் அவளை கேட்பாங்க, பிறகொரு நாள் கோடை என்ற கவிதை தலைப்பில் உள்ள பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, ஐயப்ப மாதவன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையை சார்ந்தவர். இந்த நாட்டரசன் கோட்டைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குங்க. கம்பர் பார்த்தீங்கன்னா, தான் இறந்து போகும் காலத்தில் இந்த நாட்டரசன் கோட்டைக்கு சென்று தான் வாழ்ந்தாரோம். நாட்டரசன் கோட்டையில் தான் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்டரசன் கோட்டையை சார்ந்தவர் கவிஞர் ஐயப்ப மாதவன். இதழியல் துறை, திரைத்துறை சார்ந்து இயங்கி வருகிறார். கட்டுரை எழுதுறது, திரையிசை பாடல்கள் எழுதுவது அப்படின்ற அந்த துறையெல்லாம் இவர் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்று என்ற கவிதை குறும்படத்தையும், மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன், நீர் வெளி முதலான கவிதை நூல்களையும் வெளியிட்டுள்ளார். இன்று என்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி மலைக்கு பிறகு மலை, நான் என்பது வேறொருவன், நீர் வெளி அப்படின்ற மூன்று கவிதை நூல்களை எழுதியிருக்காரு. இது ஒரு மதிப்பெண் விழாவில் கேட்பாங்க, ஐயப்ப மாதவன் எழுதிய கவிதை நூல்களை அவை அப்படின்னா, மலைக்கு பிறகும் மலை, நான் என்பது வேறொருவன், நீர்வெளி. அதேமாரி இன்று என்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டு வர்றாரு அப்படின்னா ஐயப்ப மாதவன். இதை மாணவர்களே நூல்வெளி அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம கவிதையை பார்க்கலாம். மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது. என்ன சொல்கிறாங்க, மழைக்காலத்தில் சூரியனுடைய திடீர் பயணம், மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. மழை பெய்து விட்ட பின்னாடி, மழைக்காலத்தில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டே இருக்கும்போது திடீர்னு சூரியன் வந்தாக்க என்ன பண்ணோம், அப்பா சூரியன் வந்துருச்சு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சூரியன் வந்தவுடனே காய்கின்றது பூமியெல்லாம். நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் பட்டை திட்டிய வெள்ளை வைரமாகிறது. நனைந்திருந்த பகுதிகளெல்லாம் வெளிச்சம் பட்ட உடனே அந்த நகரம் எல்லாம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாக காட்சியளிக்கின்றது. சூரியனுடைய வெளிச்சம் பட்டவுடனே அது எப்படி இருக்குது, வெள்ளை வைரமாக காட்சியளிக்கின்றது. நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது ஒளிக்கதிர்கள், ஏரி குளங்கள் குட்டைகள் இதிலிருந்து அந்த சூரியனுடைய வெளிச்சமானது, அது கதிர்களானது தண்ணீரை என்ன பண்ணுது, ஆவி உறிஞ்சுகின்றது. உறிஞ்சுகின்றதை என்ன பண்ணுது, என்ன பண்ணுது, ஆவியாக்கின்றது. அதுதான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பகுதி
இந்த சூரியனிலிருந்து கதிர்கள் வந்து என்ன பண்ணுது, குளத்தில் இருக்கக்கூடிய நீரை வந்து உறிஞ்சுவதை போன்று காட்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ஒளிக்கதிர்கள் சுவரெங்கும் இருந்த நீர் சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது. அதாவது ஒளிக்கதிர்கள் வந்து சுவரெங்கும் இருந்த நீர் சுவடுகள், மழை பெய்து அந்த மண் சுவர்கள் பார்த்திங்கன்னா பழைய வீடுகள்லாம் மண் சுவரில் கட்டியிருப்பாங்க, அந்த மண் சுவர்கள் எல்லாம் அந்த மழை தண்ணீர் விழுந்து ஈரம் பிடிச்சிருக்கும். அது பார்த்திங்கன்னா அந்த ஈரம் பிடிச்ச இடத்துல மட்டும் ஒரு வட்டமாக தெரியும். அந்த இது நீர் சுவடுகள் எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கின்றது. எதனால், சூரிய வெளிச்சம் வந்ததுனால அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு. அதை பார்க்க முடியாமல் வருத்தம் உருவாகிறது. தலையசைத்து உதறுகிறது. மீதமான சொட்டுகளை ஈரமான மரங்கள் என்ன பண்ணுது, கொஞ்சமாக அப்படியே காற்றடிக்குது. காற்றடித்ததுனால மரம் அசைகின்றது. மரம் அசைஞ்சதுனால மரத்தில் இருக்கக்கூடிய மீதமான கொஞ்சமான சொட்டுகள், மலை சொட்டுகள் எல்லாம் மரங்களிலிருந்து என்ன பண்ணுது, கீழே விழுகின்றது. வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட. வெயிலை பார்த்த பறவைகள்லாம் என்ன பண்ணுது, அதுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா நம்மளுக்கு மழை நின்று வெயில் வந்துருச்சு, நம்ம உணவை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதம் இசைக்கின்றன. அது என்ன பண்ணுது, அது ஒரு பாட்டு மாதிரி கத்திக்கொண்டு இருக்கின்றது. மலைக்கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். மலைக்கனவிலிருந்து அப்பா மழை வரும் வரும் அப்படின்ற கனவுலேருந்து இந்த ஊர் என்ன பண்ணுது, விடுபடுகின்றது, வெளியே வராங்க. இன்னும் நான் வீட்டுச்சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மலையை இதயத்தினுள் வலிய விட்டு கொண்டிருக்கிறேன். வீட்டுச்சுவரிலிருந்து அந்த தண்ணீரானது நேராக ஊற்றி கொண்டிருக்கின்றது மேலேருந்து. அந்த ஊற்றக்கூடிய தண்ணீர், மலை நீரை இதயத்தினுள் வலிய விட்டு அந்த தண்ணி ஊற்றுறதை ரசித்து கொண்டு இருக்கிறார். அதான் சொல்கிறாங்க, ரசித்து கொண்டு இருக்கிறார். இன்னும் அதிலிருந்து நான் விடுபடவே இல்லை. கையேந்தி வாங்கிய துளிகள் கை, இப்போது அந்த பழைய பில்லு வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து தண்ணி சுட்டு சுட்டாக விழுந்துட்டுருக்கும். அது வந்து சின்ன பிள்ளைங்க கையில் வாங்கி அப்படியே விளையாடி கொண்டு இருப்பார்கள். அதுபோன்று கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டு இருக்கிறது. அந்த நீர்த்துளிகள்லாம் என்ன பண்ணுது, என்னுடைய நரம்புகளுக்குள்ளே வீணை மீட்டி கொண்டு இருக்கின்றது, இசை எழுப்பி கொண்டு இருக்கின்றது. போன மலை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். போன மலை எப்போ வருமோ என்று மேகங்களை பார்த்து பார்த்து கொண்டு நானும் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். அதுக்குள் பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது. மலை வருவதற்கு முன்பாகவே என்ன வந்துருச்சு, மீண்டும் கோடை காலம் வந்துவிட்டது அப்படின்னு ஐயப்ப மாதவன் நமக்கு ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. ஐயப்ப மாதவன் எழுதிய கவிதை கொடுத்துருக்காங்க, மீண்டும் படிக்கிறோம் ஒரு முறை பாருங்கள். மழைக்காலத்தில் சூரியனின் திடீர் பயணம், காய்கிறது நனைந்திருந்த வெளிச்சம், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது, நீர்நிலைகளிலிருந்து உதடுகள் குவித்து உறிஞ்சுகிறது, ஒளிக்கதிர்கள் சுவரெங்கும் இருந்த நீர்ச்சுவடுகள் அழிந்த மாயத்தில் வருத்தம் தோய்கிறது, தலையசைத்து உதறுகிறது, மீதமான சொட்டுக்களை ஈரமான மரங்கள், வெயில் கண்ட பறவைகள் உற்சாகம் பீரிட, சங்கீதம் இசைக்கின்றன, மலைக்கனவிலிருந்து விடுபடுகிறது இவ்வூர். இன்னும் நான் வீட்டுச்சுவரில் செங்குத்தாய் இறங்கிய மலையை இதயத்தினுள் வலியிட்டு கொண்டிருக்கிறேன். கையேந்தி வாங்கிய துளிகள் நரம்புகளுக்குள் வீணை மீட்டி கொண்டிருக்கிறது. போன மலை திரும்பவும் வரும் என்று மேகங்களை வெறித்து கொண்டு அலைகிறேன். பிறகொரு நாள் கோடை வந்துவிட்டது. இதை மாணவர்களே, இந்த வகுப்பில் நம்ம இந்த பகுதியை பார்த்தோம். மீண்டும் அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தை பார்க்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை மறக்காமல். பெல் பட்டனையும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ உங்களுக்கு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.